என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். ஆமா, ஜமீன்தார் எங்க? அவர் இல்லாமயே அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்ய சொல்லிட்டாரா என்ன? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா விரட்டு விரட்டுன்னு விரட்டுனீங்க, இப்ப சேகரங்க அவ எல்லாம் பேசி கொண்டுடுவான், நீங்க பதறாதீங்க. இளமை கொலுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சிறு சேமிப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக உடுக்க இழந்தவன் கை போல நம் இடுக்கண் களைய வரும் கலையரசு தமிழ்நாட்டில் தமிழர் வீட்டில் அவர்தம் இதய கூட்டில் அன்றும் இன்றும் என்றும் குடியிருக்கும் அன்பரசு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிறு சேமிப்பு பற்றி சிறு சேமிப்பு துணைத் தலைவர் புரட்சி நடிகர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார். தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களிடமிருந்து சிறு சேமிப்புக்கு நிதி தேடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். சிறு சேமிப்பு என்பது நீங்கள் தரும் நன்கொடை அல்ல, உங்கள் வருவாயை சிக்கனமாக கையாண்டு அதிலிருந்து சேமிப்பதை சிறு சேமிப்பு பத்திரங்களாக நீங்கள் வாங்கினால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வட்டியோடு நமது அரசு உங்களுக்கு திரும்ப தருகிறது. நீங்கள் தருவது 10 or 50 இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து கொடுப்பதால் சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவது போல் சிறு தொகை பல கோடியாக பெருக்கெடுத்து நாட்டுக்கு நன்மை பயக்கத்தக்க நல்ல திட்டங்களாக உருவாகும். क्या बोलता है वो? आई लव शिवाजी सर।